ஜுமான்ஜி ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு. நான் உங்களுக்கு எழுதின லெட்டர்ல எல்லாம் டீடைல்டா இருக்கு டாக்டர் பிரைஸ்டோன். நீங்க அத கொஞ்சம் சத்தமா படிங்க. அப்படினா உங்ககிட்ட ஏதாவது லெட்டர் இருக்கா? என்கிட்ட லெட்டரா? உங்ககிட்ட இருக்கானு பாருங்க. லெட்டர் என்கிட்ட எப்படி இருக்கும்? ஏனா நைஜில் உங்களுக்கு லெட்டர் எழுதிருப்பா. இவங்கிட்ட இருந்து எனக்கு எந்த லெட்டரும் வரலையே. ஆனா நம்ம இப்போ வீடியோ கேம்ல இருக்கோம். அதுவும் இது வீடியோ கேமா? நம்ம இப்ப இறக்க போறோம். ஏற்கனவே இறந்துட்டோம். நரகத்திலேயா இருக்கோ? அதுவும் பைத்தியங்களோட. நான் உங்களுக்கு எழுதின லெட்டர்ல எல்லாம் டீடைல்டா இருக்கு டாக்டர் பிரேஸ்டோன். நீங்க அத இப்ப சத்தமா படிங்க. என்கிட்ட எந்த லெட்டரும் இல்ல. எத்தனை தடவைதான் உங்களுக்கு சொல்றது? நாயடி கண்ணு, உன் கையிலே இருக்குது பாரு. இது எப்படி இங்க வந்துச்சு? கையிலேயே பூச்சிக்கிட்டு தேவையில்லாம துகுறிக்கிட்டு இருக்க. அத இப்ப நீங்க சத்தமா படிங்க. டாக்டர் பிரேவ்ஸ்டோன், இது என்னோட ஆழமான நம்பிக்கை. இந்த லெட்டர் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறேன். மறுபடியும் ஜுமான்ஜி பெரிய ஆபத்துல இருக்கு. உடனே உங்களோட உதவி தேவை. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. இது ஒரு கட் சீன். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் இத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். நம்மளோட பயங்கரமான கெட்ட கனவு இப்ப நனவாயிடுச்சு. ஏன்னா எர்கன் தி ப்ரூட்டல் இப்ப திரும்ப வந்துட்டான். அவன் யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு ஜுமான்ஜியர் கான்குரர். அவனோட காட்டுமிராண்டி கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கான். மவுண்ட் ஜெட்மேர் மேல இருக்கிற ஒரு கோட்டையில இருந்து அவங்க இறங்கி வந்திருக்காங்க. தெற்குல இருக்கிற ஏவியன் ப்ராவின்ஸுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. புனிதமான ஃபால்கன் ஜோல் இருக்கிற ஒரு சின்ன ஊரு. அந்த ஊரு பெரியவங்க கழுத்துல அது இருந்திருக்கு. ஜுமான்ஜியோட செழிப்புக்கு காரணமே அந்த ஃபால்கன் ஜோல் தான். சில நூற்றாண்டுகளா அது ஏவியன் ப்ராவின்ஸ் மக்களால பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த ஆபரணத்து மேல சூரிய வெளிச்சம் படுற வரைக்கும் தான் நதிகள் எல்லாம் ஓடும், நிலங்கள் எல்லாம் செழிக்கும். எத்தனையோ தைரியமான உயிர்கள் அன்னைக்கு இறந்து போச்சு. ஆனா ஏர்கனுக்கு தேவையானது மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் அந்த ஆபரணத்து மேல சூரிய வெளிச்சம் படாம அதை ஒளிச்சு வச்சுட்டான். பூமி எல்லாம் வறண்டு போச்சு. பயிர்கள் எல்லாம் காஞ்சு போய் கருகிடுச்சு. உடனே அந்த ஆபரணத்தை நம்ம மீட்டு எடுக்கலன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் நாங்க உங்களையும் உங்களோட திறமையான அசோசியேட்ஸையும் கூப்பிட்டோம். உங்களுக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது டாக்டர் பிரேவ்ஸ்டோன். உங்களுக்கு இது ஒரு சாதாரண அட்வென்ச்சர் இல்ல. ஏன்னா அர்கன் தி ப்ரூட்டல் தான் உங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டான். அவங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டானா? ஆமா, அவன் தான் கொன்னா. ஆனா அப்ப டாக்டர் சின்ன பையன். ஓ, இது கொடுமைப்பா. திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. நாம இப்போ வீடியோ கேம்ல தான் இருக்கோம். நீங்க உடனே அந்த ஆபரணத்தை அர்கன் கிட்ட இருந்து எடுத்து சூரிய வெளிச்சத்துல காட்டணும். அவன் வடக்கு பக்கமா இந்த டெசர்ட் வழியா போய்கிட்டு இருக்கான். அர்கன் தி ப்ரூட்டலா? யார் அந்த டாஷ் பையன்? ஞாபகம் இருக்கட்டும், திருட்டு போன பொருளை மீட்டுட்டு வரணும். தீயவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும். இந்த கேமை விட்டு நீங்க வெளியே போகணும்னா ஜுமான்ஜியை காப்பாத்திட்டு அதோட பேரை சத்தமா சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ, யார் இந்த ஜுமான்ஜி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இவளோட ஒண்ணு விட்ட தங்கச்சியா தான் இருக்கணும். உங்க மேப்பை எடுத்துக்கங்க. எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. Ugh!